அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் கழுத்து நெரிக்கிற கடனுக்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த நாலு வரி மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் உச்சரித்தாலே போதும், அதுக்குண்டான வழி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். அதுதான் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வரி மந்திரம். இந்த சஸ்திரபந்தத்தை பற்றின ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். மனுஷங்களுக்கு கஷ்டம் வரும்போது இறைவனாக நேராக வந்து உதவி செய்ய முடியாது. இந்த காரணத்தினால தான் அந்த இறைவன் சில மகான்களை நமக்காக மனித ரூபத்தில் வந்து படைச்சிருக்காரு. அந்த வரிசையில் வந்து இந்து சாஸ்திரத்தில் இறை வழிபாட்டிற்கு நிகராக மகான்களுடைய வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத கடன் தீர, கடன் வாங்குவதற்குண்டான சூழ்நிலையை நமக்கு வந்து அமையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தத்தை பற்றின ஆன்மீக தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாம்பன் சுவாமிகளுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமர குருதாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் பாம்பன் என்ற இடத்தில் இவர் பிறந்ததால் இவருக்கு பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது. இவருக்கு முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக இருந்ததாக சாஸ்திர குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. பலமுறை முருகப்பெருமானை நேரில் கண்ட பாக்கியமும் இவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் மேல் பக்தி கொண்டு தன்னுடைய 12 வயதிலே முருகனை பற்றிய பாடல்களை எல்லாம் இவர் இயற்றியதாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் நம்முடைய துயரை துடைக்கக்கூடிய, நம்மை கஷ்டத்திலிருந்து காக்கும் கவசமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடலை உச்சரிப்பதற்கு முன்னாடி நம்ம பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மாலை சூட்டி அதற்கப்புறம் நெய்தீபம் ஏற்றிவிட்டு நம்பிக்கையோடு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த சஸ்திரபந்தத்தை ஆரம்பிக்கலாம். படிக்க குறிப்பா இன்றைய சூழ்நிலையில எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பண பிரச்சனை தான். கடன் பிரச்சனை, நோய்வாய்ப்படுதல், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கடனை நம்ம வந்து கடன் இருந்ததுன்னா கடனை அடைச்சிட்டு அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காகவும் உங்களது உடலிலும் மனதிலும் ஆரோக்கியம் தெம்பு தேவை. ஸோ அதை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். உங்களை கவசம் போல காக்கும் இந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம். உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதிகள் என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சஸ்திரபந்தத்தை நீங்கள் வந்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் இப்போ உங்களுக்கு அந்த நாலு வரி மந்திரத்தை படித்து காட்டுறேன். வாழ வேதாந்த பாவா சம்போ கத்து அன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் வந்து 27 முறை வந்து உச்சரிங்க. தினந்தோறும் உச்சரிக்க முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது செவ்வாய் ஓரையில் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் அமைவதை சில நாட்களிலேயே உங்களால் உணர முடியும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா இந்த மந்திரம்? இல்லை தொழிலில் முன்னேற்றம் அடையணும், உடல்நிலை சீராகணும், துன்பங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைய இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த மந்திரம் கை கொடுக்கும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பு பாம்பன் சுவாமிகளையும் ஒரு முறை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோடு இந்த ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான பல தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.